அதிகமான புண்ணிய கர்மம் இருந்தால் இந்த லோகத்துக்கு போகலாம், இந்த லோகத்திலையும் அனுபவிக்கலாம். அதிகமான பாபம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கும் போகலாம், தாழ்ந்த பிறவியும் கிடைக்கும். பாபமும் புண்ணியமும் சேர்த்து பண்ணியிருந்தோம்னால் அநேகமாக தான் பண்ணுவோம். பாபமும் புண்ணியம் சேர்த்து பண்ணியிருந்தோம்னால் மனித பிறவி எடுத்துட்டோம். ஆக கர்மங்களை சேர்க்கறதுக்கு பொறுத்து தான் இந்த பிறவியே, இந்த பிறவி ஏன் எடுத்திருக்கோங்கிறது தெரிஞ்சு போச்சு. எடுத்திருக்கமே எதுக்காக எடுத்திருக்கோம், ஏன் எடுத்தோங்கிறது வேறு, எந்த பயனுக்காக எடுத்தோங்கிறது வேறு. இது ரெண்டையும் மனுஷா குழப்பின்றுவா, குழப்ப வேண்டாம். இதனால் செய்தேன், இதற்காக செய்தேன், ரெண்டு வேற இல்லையா. இதனால் இது நடந்தது, இதற்காக இது நடந்தது தெரியாத நமக்கு இப்போ. ஏன்னா இந்த கேள்வி பதில் எல்லாமே யாரோ சில பேர் கேட்டு இருக்காளே தவிர நம்மாட்ட சாமானியப்பட்ட மக்களுக்கு கேட்க வருதா, கேட்கறதுக்கு பதில் தான் கிடைக்கிறதா? கண்டிப்பா கேட்கணும், கண்டிப்பா பதில் பெறணும். ஏன்னா நீங்க பிறந்ததுக்கு தான் அவர் பிறந்திருக்கார், அவர் பிறந்ததுக்கு தான் அவரும் பிறந்திருக்கார், யார் பிறந்ததுக்கு தான் நானும் பிறந்திருக்கேன். யாருமே இவ்வளவுதான், ஏதோ கர்மத்தால தான் ஒத்தொத்தனும் பிறந்திருக்கோம். இந்த ஒவ்வொருத்தர் பிறந்ததுக்கும் ஒரே பயன், பழைய கர்மங்கள் மொத்தத்தையும் தொலைப்பது பயன். அதுதான் நம்ம பிறவி எடுத்ததற்கே பயன். இனிமே கர்மங்களை சேர்க்கக்கூடாது, இருக்கிற கர்மங்களை தொலைச்சுடணும். தொலைச்சுட்டு என்ன பண்ணணும், தொலைச்சுடணும்னு நினைச்சே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு பாருங்க. தொலைச்சுட்டா அப்போ அடுத்த பிறவி என்னாகும், என்ன காரணமே இல்லையோ இல்லையோ. இப்போ கர்மங்கள் இருக்கவே தான் பிறவி எடுக்கிறேன்னு சொன்னேன், இப்போ கர்மங்களை தொலைச்சுடணும்னு சொன்னேன், தொலைச்சுட்டா என்னாகும், ஒரு நீண்ட கயறு, கயத்தில் மேலே ஒரு பலூன், அது ஆகாசத்தில் பறக்கிறது. இந்த கயத்தை கத்திரிச்சா என்னாகும், அது ஆகாயத்தை நோக்கி பறந்து போடுமா? அப்போ எது அதை பூமியோட சேர்த்து கட்டி வச்சிருக்கு, கயறு தான். அதை போலே பிறவியோட பூமியோட இந்த ஆத்மாவை கட்டி வச்சிருக்கிறது கர்மம் என்னும் கயறு, பாபம் புண்ணியங்கிற கயிறு. இந்த கயிறை கத்திரிச்சு விட்டுட்டோம், கர்மங்கள்ங்கிற கயிறை கத்திரிச்சு விட்டோம்னால் அப்போ ஆத்மா எங்கே போவார், அவர் எங்கேயோ போகணுமோ இல்லையோ. அப்போ ஆத்மா எங்கு போவர்னால் முக்தி அடைகிறார்னு வேதங்கள் சொல்லுகின்றன. அதைத்தான் முக்திங்கிறோம், அதைத்தான் மோட்சங்கிறோம். அப்படின்னா என்ன பொருள்னால் இனிமேல் பிறக்க மாட்டார், இறக்க மாட்டார். பிறப்பு இறப்புகள்ங்கிற சுழலில் இருக்கும் பாருங்க, இந்த சுழல் இனிமே இல்லை. ஒரு சக்கரத்தை சுற்றி விடுறோம், சுத்துறது 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 நிற்கணுமே, பிடிச்சி நிறுத்தினாத்தானே நிற்கும், மின் விசிறி சுத்துறது, சுற்றி நேருக்கு நிறுத்தணும் இல்லையோ. அதை போல நாம் இதுவாக பிறந்தேன், எதுனாலோ கர்மத்தை பண்ணேன், கர்மத்தினால பிறவி எடுத்தேன், பிறவி எடுத்த சமயத்துக்கு நாலு காரியம் பண்ணேன், அதனால கர்மங்களை சேர்த்தேன், அதை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் பிறவி எடுத்தேன், பிறந்த இடத்துல இன்னும் நாலு காரியம் பண்ணேன், அதனால பிறவி எடுத்தேன்னே சொல்லிட்டு இருந்தா வாய் வலிக்காதா? வலிக்கிற அளவுக்கு இத்தனை பிறவிகள் நம்மளும் எடுத்துட்டோம். இப்போ பிறந்த இடத்துல நம்ம ரெண்டு காரியம் பண்றோம், ஒரு இடத்துல சம்பாதிச்சா, ஒரு இடத்துல போய் செலவழிச்சா அது திருப்தியாக இருக்கும். ஆனால் செலவழிக்க போன இடத்துல சம்பாத்தியம் வந்துருத்தோம்னால் இது சில பேருடைய பாக்கியம். ஏதோ ஒரு 5000 சம்பாதிச்சு செலவழித்தேன், செலவழித்து தொலைச்சிருந்தால் முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் போன செலவழிக்க போன இடத்துல இன்னொருத்தனை சம்பாதிச்சிட்டேன். இதே போலத்தான் கர்மங்கள் நம்மளை விடாமல் படுத்தின்னு இருக்கு. ஏதோ கர்மங்களை செய்தேன், செய்த கர்மத்துக்காக பிறவி எடுத்துட்டேன், அந்த கர்மத்தை இந்த பிறவியோட தொலைக்கணும் இல்லையோ, பிறந்த இடத்துல வேற கர்மங்களை பண்ணிவிட்டேன். ஏன்னா பிறந்த இடத்துல நான் வெறுமை இருக்க முடியல, பெங்களூருக்கு போனவன் வாயக்கையை திறக்காது இருந்திருந்தேன்னா ஒரு சம்பாவனையும் வந்திருக்காது. ஆனால் அங்கே போன இடத்துல 4 பேசினோம் இல்லையோ, பேசின உடனே ரொம்ப நன்னா இருந்தது திருப்பாவே, நல்ல வேலை சுவாமி வந்திருக்காரு, இந்தாரும் பழம் கொடுத்தா, வெத்தரவா கொடுத்தா, வேட்டி கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணி போச்சு, இனிமேல் போகிற ஊர்லலாம் இப்படியே சொல்லி நமக்கு பண்ணா தேவையிலேன்னு தோணிது. இதே போல ஏதோ ஒரு பிறவி எடுத்தேன், பிறவியில் தப்பு தவறு பண்ணேன், அதனால இன்னொரு பிறவி கிடைச்சது, அந்த தவறுகளை கழிக்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் புண்ணியம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு புண்ணிய பிறவி கிடைக்கும், இந்த பிறவியில் அதை நன்னா அனுபவித்து முடிச்சு விட்டா புண்ணியம் தீர்ந்துபடும்.
புண்ணியம் தீந்து போற வரைக்கும் நான் வாழணும் இல்லையோ. இந்த பிறவி எனக்கு 80 வயசு கொடுத்துருக்காள்னா புண்ணியத்தின் வசமா பிறந்திருக்கேன், பாபத்தினால பிறந்திருக்கேன், நல்லா அனுபவிக்கிறேன். பேசாத அனுபவிச்சு முடிச்சா வம்பே இல்லை. ஆனா வந்த இடத்துல நான் அனுபவிக்கிறதோட நிறுத்தாமல் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எப்படி சம்பாதியம்னால் சாப்பிடணும், தூங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதிலெல்லாம் தப்பு தப்பா பண்ண ஆரம்பிச்சேன். சம்பாதிக்கிற இடத்துல போய் சொன்னேன், இல்லை சம்பாதிக்கிற இடத்துல நேர்மையா இருந்தேன். இந்த ஒவ்வொன்றும் செய்ய 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 சாப்பிடணும், சாப்பிட்டா தானே இந்த 80 வயசு வாழ முடியும். சாப்பிட்றதுக்காக வேலை செய்ய போனேன், வேலை செய்யறது சாப்பாடு போறாதுன்னு தோணித்து, இதை விட நல்ல வீட்டில் இருக்கலாம்னு தோணித்து, அதுக்கு தப்பா கொள்ளையடிக்கு போனேன், பாவமா சேர்த்தேன். சரி சரி நிறையா சேர்த்துட்டோம் போல் இருக்கு, 2 கோவில் கட்டுவோம் அப்படிங்கிறத கட்டேன், புண்ணியமா சேர்த்தேன். அப்ப கழிக்க வந்த இடத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. நான் ஒழுங்கா பேசாம இருந்திருந்தேன்னா சரியா போயிருக்கும், ஆனா அதை அனுபவித்து முடிக்காமல் மேன்மேலும் சம்பாதிக்க இப்படி சேர்த்த 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 பாவமும் புண்ணியமும் கணக்கில் அடங்காத மேருமலையாட்டம் வச்சிருக்கோம், ஹிமாச்சலம் ஆட்டம் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் வச்சிருக்கோம். அப்ப அதை அத்தனை எங்க கழிக்க, இந்த சுழலை நிறுத்தணும்னால் அத்த மொத்த பாப புண்ணியத்தையும் கழிச்சாதான் முடியும். கழிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியலே, ஏன்னா எனக்கு சேர்க்கத்தான் வழி தெரியறது, எனக்கு போக்குறதுக்கே வழி தெரியலையோ இல்லையோ, என்ன செய்யறதுன்னு தவிக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு நல்ல பிறவி தான் கிடைச்சிருக்கு, ஆடா பிறக்கலே மாடா பிறக்கலே, மனுஷனா பிறந்திருக்கேன். மனுஷனா பிறந்தா ஒரு லாபம் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4 வரிசையா லாபம். ஒன்னும் இந்த இத்தனை அறிவும் மனிதனுக்கு தான் ஏற்படும், ஆட்டுக்கு மாட்டுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லையோ இல்லையோ. இப்ப எந்த ஆட்டுக்காவது கர்மத்தினால ஆடா பிறந்திருக்கேன்னு தெரியுமோ? தெரியாதே, நமக்கு தானே தெரியும். அப்ப மனிதனுக்கு தான் இந்த அறிவு இருக்கிறதுக்கே வாய்ப்பு. அடுத்தது மனிதன் நாம் இருக்கோம், அதை தவிர உலக விஷயம் உலக இன்பங்கள் பலது இருக்கு, தெய்வம் இந்த பக்கம் இருக்கார். நாம இந்த பக்கத்தில் பார்த்தா அனுபவிக்கிற சக்கர பொங்கல்லேருந்து கச்சேரியிலேருந்து நாட்டியத்திலேருந்து நம்ம பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது இது. இந்த பக்கத்தில் பார்த்தா தெய்வம் இருக்கார். அப்ப உலக சிற்றின்பத்தில் ஈடுபட போறோமா, தெய்வ இன்பத்தில் ஈடுபட போறோமா அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னால், இத்தனை நேரம் ஆத்மா ஆத்மான்னு சுருந்தீரே அவர் யார், அதையே நம்ம பார்க்கலையே நம்ம. இப்போ அது யாருன்னா மனுஷன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இத்தனை நேரம் நான் சுருந்ததே ஆத்மா மனித பிறவி எடுத்துருக்காருன்னு, அவர் மனிதனே அல்லார். அப்ப அவர் யார், அவர் எப்படி இருப்பார், அவரை பத்தி சித்திரம் எல்லாம் வரைஞ்சு காட்டுறீரா, அவர் பேசுவரா, ஆடுவரா, பாடுவரா, என்ன பண்ணுவார், ஆத்மானா என்ன, யானை அளவு இருப்பாரா, பூனை அளவு இருப்பாரா? ஒருவேளை பூனைக்குள்ள இருக்கிற ஆத்மா பூனை அளவு இருப்பாரோ, யானைக்குள்ள இருக்கிற ஆத்மா யானை அளவு இருப்பாரோ, எறும்புக்குள்ள எறும்பளவு சின்னதா இருப்பாரோனால் ஒன்றும் இல்லை. அனைத்து ஆத்மாக்களும் ஒரே அளவு, சூக்ஷ்மமான அளவு, மிக நுண்ணிய அளவு, அணுவை விட சின்ன ஆத்மா, அவ்வளவுதான் ஆத்மா. அப்ப அவர் அடையாளம் கண்டுகொள்ளும் என்னால் ஞானமே உருவானவராக இருப்பார், ஆனந்தமே வடிவானவராக இருப்பார், பகவானுக்கு தொண்டராக இருப்பார், அவனை விட்டு பிரியாமல் இருப்பார். எண்ணிறந்த ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கு அடையாளம் இதுதான், பகவானுக்கு தாசனா இருப்பார், அணுவா இருப்பார், அறிவு 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 களஞ்சியமா இருப்பார், ஆனந்த களஞ்சியமா இருப்பார். இதுதான் ஆத்மாவுக்கு அடையாளம். இத சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வரும், இவ்வளவு நேரம் அறிவுல வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனந்தத்துல வேறுபாடு இருக்குன்றேன், 1000 பேர் சமம்னு சொல்றீங்கன்னால் இந்த உடல்ங்கிறத ஏத்துக்கவே தான் வேறுபாடே வந்தது, இல்லைன்னா இந்த வேறுபாடே வந்திருக்காது. இப்ப சட்டு நான் ஒரு நீல காகிதத்தை எடுத்துட்டு இதுக்கு மேல ஒட்டி விடுறேன், ஒட்டி விட்டா அந்த ஒளி நீளமா தானே வரும், அடுத்து அந்த காகிதத்தை சிவப்பு காகிதமா மாத்துறேன், அப்ப அது சிவப்பு ஒளியா தானே வரும். உடனே ஒருத்தர் சொன்னார், உள்ள இருக்கிறது சிவப்பு ஒளி, உள்ள இருக்கிறது நீல ஒளின்னார். இல்லவே இல்லை, உள்ள இருக்கிறது ஒளி, அது சிவப்பு ஒளியும் இல்லை நீள ஒளியும் இல்லை. நான் என்ன காகிதத்தை ஒட்டியிருக்கேனோ அந்த காகிதத்தினுடைய பாதிப்புனால ஒளி சிவப்பா தெரியுது. அதே போல ஆத்மா அத்தனை பேரும் அறிவு வடிவந்தான், ஆனந்த வடிவந்தான், ஆனா எடுத்து கொண்டிருக்கிற உடல் காகிதமாட்டம் மறைக்கிறது. அது சிவப்பு காகிதமா இருக்கு, மஞ்சள் காகிதமா இருக்கு, நீல காகிதமா இருக்கு. அதனால அந்த ஞானத்துல வேறுபாடு தெரிகிறதே தவிர இயற்கையில் அவர் ஞானத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. அப்ப வேறுபாட கொண்டு வருவது எது, உடல். வேறுபாட கொண்டது எது, கர்மங்கள். மறுபடியும் எங்க போனாலும் சுத்தி அங்கேயே தான் போவோம். அப்ப கர்மங்களால தான் பிறவி, கர்மங்களை தொலைக்கிறதுக்கு தான் பிறவி, கர்மங்களால தான் எனக்கு ஞானத்துல வேறுபாடே, கர்மத்தினால தான் இத்தனை பேருக்குள்ளேயும் வேறுபாடு வந்திருக்கு. அந்த கர்மத்தை அப்ப ஒழிச்சுன்னு சொன்னேன், வேறுபாடே இருக்கக்கூடாதுன்னால் அத்தை ஒழித்துடணும்னால் எந்த பிறவியில ஒழிக்கலாம், ஆட்டு பிறவியில ஒழிக்கலாமா, மாட்டு பிறவியில ஒழிக்கலாமாண்ணா? ஒழிக்கணும்னு தெரியவே தெரியாது அதுக்கு, முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாத்தானே வைத்தியிட்டே போவேன். ஆட்டுக்கு அது தெரியாதே, நான் கர்மத்தினால பிறந்திருக்கேன்னு எறும்புக்கு தெரியாது, மனிதனுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சவன் தான் முடிவெடுக்க முடியும்.
யார் ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாதோ அவன் பிறந்துட்டே இருக்க வேண்டிதான், பிறந்துட்டே இருக்க வேண்டிதான். அறிவிருக்கும் ஆத்மா மனிதனாக பிறக்கிறான். இந்த பிறவியில தான் நாம் முடிவெடுக்கலாம், ஓ கர்மத்தினால இந்த பிறவி எடுத்திருக்கேன், இந்த பிறவி எடுத்ததற்கு ஒரு சிறந்த பயன் இருக்கணும், நான் இயற்கையா பகவானோட சேர்ந்து அனுபவிக்கிறத விட்டுட்டு, என் ஞானம் மலர்ந்து இருக்கிறத விட்டுட்டு, நான் எப்பவும் ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு, எதற்காக இந்த உடற்பிறவியை மாத்தி மாத்தி எடுத்து துன்பப்படுகிறேன் என்கிற கேள்வியவன் கேட்கறான். கேட்டத்துக்கு பதில் தேட போறான். அது தேடும் போதுதான் ஆச்சாரியர்கள் எல்லாம் புராணத்துல இப்படி சொல்றா, இதிகாசங்கள் இப்படி கூறுவார்கள், வேத வேதாந்தம் இப்படி சொல்றது, உபனிஷத்துக்கள் இப்படி கூறும், ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையை படிச்சா இப்படின்னு தெரியறது. இது இத்தனை எப்ப சாத்தியம்? மனித பிறவியில தான் சாத்தியம். நாம தான் புரிஞ்சிக்கவே முடியும், நாம தான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியும். இப்ப இந்த கர்மங்களை தொலைக்கணும் நாம முடிவு பண்ணிட்டால் வழி இருக்கு, தொலைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறா. அந்த வழியை கடைப்பிடித்தோம்னு வச்சுங்க தொலைஞ்சுடும். அப்ப அந்த வழியை கடைப்பிடிக்கணும் நான் சொன்னேனே, அதை ஆட்டால பண்ண முடியுமா? ஆடு பக்தி பண்ணி முக்தி அடையுமா? பறவை பக்தி பண்ணி முக்தி அடையுமா? மனிதன் தான் பக்தி பண்ணி முக்தி அடையறதுக்கு முடியும். ஆகவே ஒரு சாதனத்தை பண்ணக்கூடியது நம்மால தான் முடியும். சாதனம் சாதனம்னு சொல்ல அளவுக்கு, இப்போ பிராணாயாமம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், இதெல்லாம் சாதனம்னு சொல்லுவா. சாதனம்னா கருவி, ஏதோ ஒரு கருவி இருக்கு நம்மக்கிட்ட. கர்மயோகம்ங்கிறது ஒரு சாதனம், ஞான யோகம்ங்கிறது ஒரு சாதனம், பக்தி யோகம்ங்கிறது ஒரு சாதனம், சரணாகதிங்கிறது சாதனம். அப்போ இதை வைத்து கொண்டு ஒன்று நான் அடையலாம். எதை அடையணும்னா கர்மத்தை தொலைக்கணும். எனது பிறந்து எடுத்ததே கர்மத்தினால பிறந்திருக்கேன். அப்போ கர்மத்தை தொலைக்கணும்னு தெரியுது. தொலைச்சிட்டா என்னாகும்? சுழல் நின்றுடும். மாறி மாறி பிறந்துட்டே இருக்க முடியும். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம். ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. ஏ முட்டாள் ஆத்மாவே, நன்னா புரிஞ்சுக்கோ, நீ மறுபடியும் மறுபடியும் தாய் வயித்துல பிறக்கிற, மறுபடியும் மறுபடியும் இறக்கிற, மூப்படையற, சாப்பிட்றே தூங்குறே தூங்குறே சாப்பிட்ற, எதுக்காக எழுந்தீர்? சாப்பிட்றதுக்காக. சாப்பிட்டுட்டீரே, தூங்கிவிட்டேன். வேற என்னதான் பண்றோம் இப்போ? கார்த்தால் எழுந்த உடனே இப்போ என்ன வேணும்? காலை சிற்றுண்டி. சிற்றுண்டி முடியறதே எதுக்குன்னா பெரிய உண்டிக்காக, மத்தியான சாப்பாட்டுக்காக காத்துருக்கோம். மத்தியானம் சாப்பிட்டதே எதுக்காகண்ணா? ஓய்வெடுக்கிறதுக்காக. ஓய்வெடுத்த எதுக்குன்னா, ஓய்வெடுத்ததே பசிக்கிறதுன்னு ராத்திரி சாப்பிட்றதுக்காக. இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிட்டீரே, இவ்வளவுதானே வாழ்க்கை? எவ்வளவோ அறிவு இருக்கு, என்னென்னமோ நடக்கிறது, உமக்கு என்ன சந்தோஷப்படுறதுக்கு உரிமையே கிடையாதா? எல்லாம் இருக்கு, ஆனா ஏனோ அதை படாத தவிச்சுருக்கும். ஆத்மாவுக்கு அனைத்து நன்மைகளும் இருக்கு. எவ்வளவு நன்மை தெரியுமா? அதிர்ச்சி அடையக்கூடாது. நீங்க பெருமாளுக்கு பரமாத்மாவுக்கு சமமான ஞானம், பரமாத்மாவுக்கு சமமான ஆனந்தம், இதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு சமமான ஆனந்தம் உடையவர். கடவுள் எங்கே, நாம் எங்கே? ஆனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் போ. அவர் தலைவர், நாம தொண்டர், உண்மை. ஆனா வைகுந்தம் அடைந்த பிற்பாடு நம்ம இயற்கை நிலையை அடைஞ்சுட்டோம்னால் அப்ப அவருக்கு சமமான மகிழ்ச்சி நம்மையும் பிடிச்சுடும். அவராட்டம் அழகு நமக்கும் வந்துடும், அவராட்டம் ஆற்றல் நமக்கு வரும், அவராட்டம் ஞானம் நமக்கு வரும். இதைத்தான் சாம்யாபத்தி சாம்யாபத்தி மோட்சம்னு சொல்லுவார்கள். இது நம்ம ஒத்தொத்தருக்கு இருக்கு. உனக்கு இந்த உரிமை இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு முயற்சியை பண்ண ஆரம்பிப்போம். ஒத்தர் அரசகுமாரர் என்னமோ பிறந்த அன்னைக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் யாரோ தூக்கின்னு போயிட்டா, தூக்கின்னு போயிட்டு காட்டுவாசி ஒத்தர் அதை வளர்த்துட்டே வர்றார். பிள்ளைக்கு வயசு 10, ராஜாவானா பிள்ளையை காணமே, பிள்ளையை காணமே பெரிய அரசன், ஓஹோன்னு சொத்து வச்சிருக்கார், கஜானா முழுக்க நிரப்பி வச்சுருக்கார், நாடு பெரிய நாடு. 6 வயோதிகர் வந்தார், பிறந்த அன்னைக்கு இந்த குழந்தையும் பார்த்துருக்கார், அரசன் தவிச்சுருக்கிறத பார்த்தார். அவர் காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறச்சு அந்த இடத்துல இந்த குழந்தைய பார்த்துட்டார். போன உடனே அப்படி நகர்த்தி பார்த்தார். நம்ம அப்படி நாடகத்தெல்லாம் பார்த்துருக்க முடியும். தோள்பட்டை இப்படி விலைக்கு பார்த்தா ஒரு பெரிய மச்சம் இருந்ததுன்னா, ஆமாம் இதுதான் குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம். இது கொஞ்சம் வயசாக இருந்ததுன்னா ஒரு குடும்ப பாட்டு பாட்டு கண்டுபிடிப்பா, இல்லைன்னா மச்சத்தை வச்சு கண்டுபிடிப்பா, ஏதோ வச்சு கண்டுபிடிப்பா. அதை போல் அவர் கண்டுபிடிச்சிட்டார். நேராக குழந்தைய விடுவிடுன்னு கையில் இழுத்துட்டார். ராஜாவிட்ட முன்னாடி வந்து, உன் குழந்தை பாருங்கார். அவனு சரின்னு தோள்பட்டையை விலைக்கு பார்த்தான், மச்சம் இருந்தது, கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ இது நம்முடைய குழந்தை தான் விட்டு. இப்போ அந்த குழந்தை ஏதானு முயற்சி எடுக்கணுமா? உடனே அரசலங்குமரன் ஆயிடுத்து, மொத்த சொத்துக்கும் அவன் தான் இப்போ அதிபதி, மொத்த ராஜா என்னவா இருந்தாலும் அவனுக்கு தான் கொடுக்க போறார். இப்போ கூட இருக்கிறவா பேசுறா, 10 காட்டுவாசி வளர்த்துன்னு இருக்கிற சேமன் எப்படி தெரியுமா சுவாமி இருந்தான்? இது பட்டான், அதை பட்டான், அதை பட்டான், இதை பட்டான். இப்போ பாரு, இன்னைக்கு அவனுக்கான தெரிஞ்சு கொடுத்தான்னு. இப்போ அவன் இயற்கையாக இருக்கிறது காட்டுவாசியாக வாழ்ந்ததா, இல்லை இப்போ அரசலங்குமரன் ஆனது இயற்கையா? அவன் பிறந்தது யாரோ அதுதான் இயற்கை. ஆனால் ஏதோ காணா போயிட்டதுனால செயற்கையாக காட்டில் சிக்கினுட்டான். இப்போ காடு முடிஞ்சு போச்சு, இயற்கையாக தன் தகப்பனாரோட சேர்ந்துட்டான்.
அதே போல ஒவ்வொரு ஜீவனும் எப்பவும் பகவானுக்கு குழந்தை, அவனுக்கு சமமான ஞானம் இருக்கிறவர், அவனுக்கு சமமான மகிழ்ச்சி இருக்கிறவர், அவனாட்ட அவனோடையே இருந்து சந்தோஷப்பட வேண்டியவர். ஆனால் அந்தோ சம்பாதித்த கர்மங்களாலே மாறி மாறி பிறந்து மாறி மாறி வளர்ந்து சிரமப்பட்டுருக்கும். இதிலேருந்து வெளியில வரணுங்கிற முடிவு பண்ணணுமோ இல்லையோ, அந்த முடிவை எடுத்துட்டா ஆனால் யாரான ஒருத்தர் வரணுமே. இந்த வயோதிகர் ஒருத்தர் வந்து தான் அடையாளம் சொன்னார். அந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் அடையாளம் சொல்ல வேண்டாமா? நானே பெருமானை தெரிஞ்சுவிட முடியுமா? அதுக்கு தான் ஆச்சாரியன் குருங்கிறவர் வரார். அவர் குறுக்க வந்து பிள்ளையை கண்டுபிடிச்சு, நீ யாரோட மகன் மகள் தெரியுமோ, ஏன் இந்த மாதிரி மாறி மாறி பிறந்து சமப்பட்டுருக்கே, நீ கடவுளோட குழந்தை, அவருக்கு சமமாக இருந்து சந்தோஷப்பட வேண்டியவர், இப்படிலாம் சமப்படாதே. அப்போ நம்ம கேட்டு யார் குழந்தை யாரப்பா ஒன்றும் தெரியலையே நான் யாருன்னு கேட்டால் அவர் முதல்லேருந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். ஓ நீ தான் ஆத்மா, நீ எடுத்துட்டுருக்கிறது உடல் பிறவி, அது விட்டால் மரணம்னு அர்த்தம், அதை எடுத்துட்டா தான் ஜனனம்னு அர்த்தம், இது நிரந்தரம்னு நினைக்காதே, இதை தாராளமாக ஒழிக்கலாம், உன் கர்மங்களால் தான் நீ இந்த மாதிரி பிறவி எடுத்துட்டுருக்கே, கர்மத்தை தொலைக்கலாம், தொலைச்சுட்டியானா இயற்கை நிலையை அடைஞ்சுடலாம்னார். இதனால தான் நம்ம போன உடனே எப்போ பத்திரிக்கை போட்டாலும் இயற்கை அடைந்தார்னு எழுதுறோம். அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கடா. ஒருத்தர் போயிட்டார், மரணம் அடைகிறார்னால் அவர் இயற்கை அடைந்தார். என்ன இயற்கை? இயற்கை என்னென்ன மரஞ்செடி கொடியோடு ஒன்றிப்பட்டாரான்னு அவர் இயற்கை அடைந்தார்னா கடலில் கலந்துட்டாரா, இயற்கை அடைந்தார்னா காற்றுல கலந்துட்டாரா, தன் இயற்கை நிலையை அடைந்தார்னு அர்த்தம். இயற்கை நிலைங்கிறது எது? பெருமானுக்கு சமமான மகிழ்ச்சியோடு இருத்தல், பெருமானுக்கு சமமான ஆனந்தம் ஞானத்தோடு இருக்கல், அதுதான் இயற்கை நிலை. இயற்கை நிலை அடைந்தார்னு சொல்லச்சே, அப்போ இத்தனை நாள் வாழ்ந்தது என்ன? செயற்கை நிலைன்னு தானே தெரியறதோ இல்லையோ. போன உடனே பத்திரிக்கை போட்டு இயற்கை நிலை, நான் கேளுங்க கேள்வி, அப்போ இத்தனை நாள் நான் இருந்தது செயற்கை நிலை. ஓ நான் இருந்ததுன்னா இயற்கை, போனதை செயற்கை நினச்சிட்டுருக்கேன்னா இல்லவே இல்லை, இருந்தது தான் செயற்கை, போனது தான் இயற்கை. ஆக இந்த உடலோடு எப்போ எடுத்திருந்தாரோ இது செயற்கை, ஏன்னா இது கர்மத்தினால வந்தது, கர்மம் தொலைஞ்சு விடுத்துன்னா தான் இயற்கை அடைகிறார். அப்போ இயற்கையான நிலையை அடைஞ்சுடுறோம், அது இந்த பிறவி அந்த பிறவி, கடைசியாக வைகுந்த தடையிறோம், பெருமானோடு ஒன்றுகிறோம், அவரோடு அனுபவிக்கிறோம். ஆக இது இத்தனை எப்போ சாத்தியமாகுது? நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆத்மா ஞானமுடையவர், ஆனந்தமுடையவர், கர்மத்தினால இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்மத்தை தொலைப்பது தான் இந்த பிறவி எடுத்ததற்கே பயன். இது இத்தனை முடிவையும் யார் எடுக்கணும்? ஆத்மா தான் எடுக்கணும், மனிதன் தான் எடுத்தாக வேண்டும். இந்த அறிவும் மனிதனுக்கு தான் வரணும், இந்த முடிவையும் மனிதன் தான் எடுத்தாக வேண்டும். அந்த முடிவு எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறார்? இதற்கு என்ன செய்யணும்னால், நம்ம ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கா, இந்த வழி போனோமா அந்த வழி போனோமா, எங்கே போகணும்? இப்போ பெருமாள் கோவில் நடுவில் இருக்குது, அங்கங்கே பல கோவில்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அப்படி இப்போ கூட்டு சாலையில் இப்போ வந்து நின்று இப்படி போனால் ஒரு பெரிய ஏதோ கேளிக்கை ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கா, இப்படி போனால் கோவிலுக்கு போகலாம், எப்படி போக போகிறோம், இப்போ ஏதோ உற்சவம்லாம் வந்திருக்கு, இங்கே போனோம்னா போகலாம், அங்கே போனோம்னா போகலாம். அந்த சமயம் நம்ம யோசித்து முடிவெடுக்கணும், இருக்கட்டும் இன்னைக்கு கேளிக்கையை பார்த்துப்போம், கோவிலுக்கு நாளைக்கு போய் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தானா, தாராளமாக கேளிக்கு போகலாம். போனவன் நன்னா சுற்றி சுற்றி ரங்கராட்டினம் சுற்றலாம், இதை சுற்றலாம், அதை சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம், திரும்பி வரைச்சே கோவில் திறந்துருக்காது, அதுவும் சாத்திருவாப்போம். மறுநாள் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறான், எங்கே போகலாம், சட்டுன்னு பொறி தட்டின மாதிரி, இருக்கட்டும் நான் நேற்று இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், போடுவோம் இன்னைக்கு கோவிலுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு வரலாம். இல்லை மறுநாள் நின்னவன் கூட நண்பன் ஒருத்தர் இருப்பார், நீ போய் நேற்று கேளிக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்காக இன்னைக்கு வாயேன்னுவான், போச்சு. அடுத்த நாள் மனைவி வந்தால் எனக்காக வாயேன், போச்சு. அடுத்த நாள் பிள்ளை வந்தால் எனக்காக. இப்படியே தான் நான் தெய்வத்தின் பக்கம் திரும்பாமல் மாறி 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 பிறந்துட்டே இருக்கும். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கே இவனுக்கு புத்தி போகிறது, தெய்வ இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு புத்தி போக மாட்டேங்கிறது. ஏன் போகலைன்னால், இந்த சம்சாரம்ங்கிற பூமிக்கு இருக்கிற பாடு அது. இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பா, இந்த பூமியில் இருந்தால் புவி ஈர்ப்பு சக்தி இருக்கும் பாருங்க, நம்ம நின்னாலும் கீழே இங்கேருந்து ஒரு பழத்தை போட்டோம்னா கீழே தானே தொப்புன்னு விழுறதுன்னுவா. இதே இங்கேருந்து மேலே போயிட்டோம், அங்கே ஒன்றுமே இல்லை, மதந்துட்டே இருக்கா காட்டுறாள், விண் ஊர்தி விண்கோளத்திலலாம் பரவா கீழே உட்கார முடியாது, அவள் அப்படி பறந்துட்டே இருக்கா, ஏன்னா புவி ஈர்ப்பு சக்தி இல்லை. அதை போல் இந்த மொத்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அது வேணும்னு தம்பக்கமும் புலன் இன்பத்துக்கும் சிற்றின்பத்துக்குமே இழுக்கும், அது சட்டுன்னு தெய்வ இன்பத்துக்கு போக விட்டுடாது. ஏன் விடமாட்டேங்கிறதுனா கர்மங்கள், மறுபடி இதன் வழி போக விட்டாமல் இதன் வழி ஏதோ இழுத்துன்னு இருக்கே கர்மங்கள் தான் இழுக்கிறது. இதை புரிஞ்சுட்டு அந்த கர்மங்களை தாண்டினால்தான் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். ரெண்டு கையில் ரெண்டு பேரை வச்சுருக்கோம், இது இன்பம் இது பேரின்பம், ரெண்டில் எது வேணும், இது ஜீவனம் இது உஜ்ஜீவனம், இந்த இன்பம் நிரந்தரம் இல்லை, இது என்ன கச்சேரி கேட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அரை மணியில் தீர்ந்து போயிடும், என்ன உடல் இன்பமாக இருந்தாலும் தீர்ந்துடும்,
ஆனால் பெருமானோட கூடி கழிக்கிற இன்பங்கிறது நித்தியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். இதில் ஏதோ ஒன்றை பிடிச்சிருந்தா ஒன்றை விடணும், ரெண்டையும் பிடிக்க முடியாது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பூங்கால ஏறி இறங்குறாப்புல ஒரு பலகை போட்டிருப்பா, இந்த பக்கம் ஒன்று உட்காந்துக்கும், இந்த பக்கம் ஒன்று உட்காந்துக்கும், இது இறக்கினா இது ஏறும், இதை இறக்கினா இது ஏறும். அதே போல் இந்த ரெண்டுத்துக்குள்ளே நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ உலக இன்பத்தின் பக்கம் போக போகிறேன்னா, தெய்வ இன்பத்தின் பக்கம் போக போகிறேன்னா, அப்போ அவர் இன்பத்தின் பக்கம் போயிட்டால் அவர்கிட்டயே வேண்டி கர்மங்களை தொலைச்சிண்டு வைகுந்தத்துக்கே போடலாம், அப்புறம் நிரந்தரமாக அங்கேயே அனுபவிக்கலாம். இல்லை உலக இன்பத்து பக்கம் வந்தால் பிறக்கலாம் 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 பிறக்கலாம், கர்மங்கள் தொலையவே தொலையாது, மேலும் மேலும் கர்மத்தை சேர்த்துட்டுப்போம். இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது வேணும் நாம் முடிவெடுத்துனுட்டு, ஒன்றை பற்றணும் ஒன்றை விடணும். தெய்வத்தை பற்றி கொண்டு உலக இன்பத்தை விட்டுவிட்டால் கர்மங்கள் தொலைஞ்சி போயிடும், அப்புறம் பிறக்க மாட்டோம். உலக இன்பத்தை பற்றி கொண்டு தெய்வத்தை விட்டுட்டோம்னால் மாறி மாறி பிறந்து கொண்டே இருப்போம், பிறப்பு மரணம் பிறப்பு மரணம் என்று தான் வந்து கொண்டிருக்கும். இதைத்தான் மனித பிறவி எடுத்தவன் தான் முடிவு பண்ணும். இந்த அறிவு ஏற்படுறது மனிதனுக்கு தான், முடிவெடுத்து எந்த பக்கம் போகணும்னு முடிவெடுக்கிறது மனிதன் தான். தெய்வத்தை பற்றி கொண்டு இதை விடணுமா, இல்லை உலக இன்பத்தை பற்றிண்டு தெய்வத்தை விடணுமா, இந்த முடிவெடுக்க வேண்டியவனு மனிதன்தான். ஆக மொத்தத்தில் நமக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, மனித பிறவி எடுத்ததுனாலே அதிக பொறுப்பு. இந்த பொறுப்பே எங்களுக்கு ஆகல சொன்னோம், ஏதோ நீங்கள்லாம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி என் தள்ள வச்சுலாம் தேவையில்லை. ரொம்ப நாளாக இந்த கல்லை தூக்குறியான்னு ஒருத்தன் கேட்டான், அவன் படுத்துனுட்டு நீ தூக்கி என் தோளில் வெய்யு அப்போ தூக்குறேன்னா, நமக்கு ஏது இன்னொருத்தர் பொறுப்பை நன்னா பண்ணி கொடுத்துட்டா நாம் குளிர்காயோ முடியாது. அதை போல் இங்கே பண்ண முடியாது. மனித பிறவி எடுத்திருக்கோம், நாம தான் செயல்பட்டாகணும். ஏன்னால் இதில் தானே லாபம் இருக்கு. மற்ற பிறவிகள் மாடு நன்னா செக்கு ஓட்டும், கழுத நன்னா பொதி சுமக்கும், அதெல்லாத்தையும் காரியம்தான் பண்ணுமே தவிர முடிவெடுக்கிற சக்தி அது கிடையாது. அது ஒன்றும் நல்லதும் பண்ண முடியாது, தீயதும் பண்ண முடியாது. ஆக கர்மங்கள் எந்த பிறவியில் சேரும்னா மனித பிறவியில் தான் சேரும். புண்ணியம் சேர்றதும் மனித பிறவியில் தான், பாபம் சேர்றதும் மனித பிறவியில் தான். ஆடு மாடாக இருக்கிறச்சே புண்ணிய பாபம் சேராது. ஒரு சிங்கம் போய் மான் குட்டி அடிக்கிறது சாப்பிட்றது பாருங்க, ஓ கொன்னுடுத்தே பாவம் வருமானு கேட்காதீங்க, வரவே வராது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சிங்கத்துக்கும் பாவ புண்ணியமே இல்லை. அப்போ அது கொல்றதே ஏன்னால் ஏற்கனவே பண்ணியிருக்கிற கர்மத்தை அனுபவிக்கத்தான் அது வந்திருக்கு. இப்போ வந்த இடத்துல அது சிங்கப்பிறவியை எடுத்து 10 வருஷத்தில் அது பாவத்தை தொலைச்சிக்கணும். தொலைஞ்சி படுத்துன்னா மறுபடியும் பழைய புண்ணிய பாப கணக்கை பார்க்கும். அந்த கணக்கின்படிக்கு தான் அதுக்கு அடுத்த பிறவியே கிடைக்கும். பிரயச்ச பிரயச்ச.